இதுக்கு அதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம டிடக்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பார்த்துருப்போம் ஸோ த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்ட் கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் டிடக்டட் பை சம் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் ஸோ எக்ஸ்பெரிமென்டலாக அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் பிரெசன்ட் ஆயிருக்க கார்பனையும் ஹைட்ரஜனையும் டிடக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் இஸ் ப்ரெசென்ட் இன் கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸோ எவ்வளோ குவான்டிட்டி கார்பனும் ஹைட்ரஜனும் அந்த பர்டிகுலர் சப்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ அந்த குவான்டிட்டியை மெஷோ பண்ணுறதா எனக்கு எஸ்டிமேஷன் ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இஸ் ப்ரெசென்ட் இன் அ கிவன் ஆ இஸ் கிவன் இன் அஸ் ப்ரெசென்ட் இன் கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளோ குவான்டிட்டி பிரெசண்ட்டாக இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ அதோட எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரும் அதோட கல்குலேஷன் போர்ஷனும் பார்த்துருந்தோம் ஸோ அதை யூஸ் பண்ணி சம் அத ப்ராப்ளம்ஸாக சால்வ் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் ஓகேவா அதில் ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கேவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் கிராம் ஆஃப் வாட்டர் அண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆன் கம்பஷன் ஸோ கேல்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்துருப்போம் ஸோ அந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எப்படி எஸ்டிமேட் பண்ணோம் ஸோ வெண்ட் இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் கம்பஸ்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன்

ஸோ அதில் ஃபார்ம் ஆன கார்பன் டை ஆக்சைடோ வெயிட் எவ்வளவு அண்ட் தென் வாட்டரோட வெயிட் எவ்வளவு ஸோ ஃப்ரம் த வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வீ கேன் கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ரெஸ் ப்ரெசென்டின் காம்பவுண்ட் ஸோ டைரெக்டாக கார்பனும் ஹைட்ரஜனும் இந்த சப்ஸ்டன்ஸ் லெவலில் ப்ரெசண்ட் ஆயிருக்குங்கிறத கால்குலேட் பண்ண முடியாது பட் அதை பேர்ன் பண்ணும்போது த கார்பன் காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற கார்பன் என்னவா கன்வெர்ட் ஆகும் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும் அண்ட் த ஹ ஹ ஹ ஹ ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டடட் டுவென் வாட்டர் ஸோ ஃப்ரம் த வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் வாட்டர் வீ கேன் கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இன் அண்ட் காம்பவுண்ட் அப்போ அந்த வாட்டர் கார்பன் டை வாட்டர் கார்பன் டை ஆக்சைடோட வெயிட்டிலேருந்து நம்ம ஏதோ மெஷர் பண்ணலாம் கார்பன் அண்ட் ஹைட்ரஜனோட அமௌண்ட்டை மெஷர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் ஆஃப் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் கேவ் ஸோ த மீன்ஸ் கிவ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் வெயிட் இஸ் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம்

பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்போ இந்த பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராமில் எவ்வளோ கிராம் கார்பன் பிரசன்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ எப்படி எடுத்துக்கலாம் த வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் வெயிட் எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் விச் இஸ் கன்சரஸ் டபுள்யூ ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்பெரிமென்டல் ப்ரொசீஜர் ஆர்கானிக் காம்பவுண்டோட வெயிட் நம்ம என்ன சைனில் என்ன செம்பல் எடுத்துக்கும் டபுள்யூங்கிற சம்பல் எடுத்துக்கும் ஸோ வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் கிவன் அஸ் டபுள்யூ ஸோ எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் தென் ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் கம்பஸ்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சன் இட் ப்ரொடியூசஸ் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்போ வெயிட் ஆஃப் வாட்டர் வாட்டர் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் கிராம் ஆஃப் வாட்டர் விச் ஈஸ் கன்சிடர்ஸ் எக்ஸ் ஸோ வாட்டர் எதுன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை கம்பஸ்ட் பண்ணும்போது என்ன ஃபார்மாக கார்பன் ஈஸ் கன்வெர்ட் எடுவேன் கார்பன் டைஆக்சைடு டோ அது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ப்ரொடியூ ப்ரொடியூஸ் ஆகுது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ஸோ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு ஸோ வெயிட் ஆஃப் கார்பன் டைஆக்சைட் என்ன எடுத்துக்கலாம் வாய் ஒய் இஸ் இக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் கிராம் இப்போ வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டை டபிள்யூ நஷ்யம் பண்ணிக்கிறோம் வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் அண்ட் வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன எடுத்துக்கலாம் ஒயின்னு எடுத்துக்கிறோம் தென் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஏன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆகிருக்கிறது தானே கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் நஷ்டம் பண்ண போகிறோம் தென்

அப்போ ஹைட்ரஜனுக்கு டூ கிராம் ஆக்ஸனுக்கு சிக்ஸ்டீன் கிராம் ரெண்டே ஆட் பண்ணது என்ன கிடைக்கும் எயிட்டீன் கிராம் கிடைக்குது ஸோ த எயிட்டீன் கிராம் ஆஃப் வாட்டர் கண்டைன் டூ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இதில் டூ கிராம் ஹைட்ரஜன் தானே பிரசன்ட் ஆயிருக்கு அப்போ எயிட்டீன் கிராம் வாட்டரில் டூ கிராம் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குண்ணா நமக்கு இங்கே ஃபார்மான வாட்டர் எவ்வளோவே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் கிராம் அப்போ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் கிராம் ஆஃப் வாட்டர் கண்டைன்

மல்டிப்ளைடு பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் பை ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்ட்டு டூ பை எயிட்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ இந்த டோட்டல் டேம்மா நம்ம சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேவா அதாவது மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் இந்த எவ்வளவு எயிட்டீன் கிராம் இப்போ எயிட்டீன் கிராம் வாட்டரில் டூ கிராம் ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆகிருக்கு அப்போ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இப்போ கிராம் வாட்டரில் டூ கிராம் ஹைட்ரஜன் அந்த வாட்டர் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது பாயிண்ட் பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து ஜீரோ த்ரீ நைன் கிராம் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது அப்போ ஹைட்ரஜன் பிரசென்ட் ஆயிருக்கும் ஆஃப் என்ன பண்ணோம் பை மல்டிப்ளை பர்சன்டேஜ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பண்ணலாம் எப்படி கேலுலேட் பண்ணலாம் தட் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருந்தோம் எஸ்டிமேஷன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர்ல கால் கண்டுபிடிச்சிருப்போம் இன்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் டூ பை எயிட்டீன் இன்ட்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருந்தோம் என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்பு இந்த weight of organic compound is as you consider as W and weight of water is considered as X and weight of carbon dioxide is considered as Y அப்பு இது ஒரு general form ஆக பண்ணி general formula வாக பண்ணி இதில் இருந்தும் percentage of hydrogen calculate பண்ணலாம் அப்பு இது percentage of hydrogen calculate பண்ணதுக்கு என்ன formula use பண்ணலாம் 2 by 18 into X by W into 100 so here the X is the weight of

டபுள்யூங்கிறது என்னது வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்போன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் இப்போ பை ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் இங்கே என்ன வேல்யூ அதே டைம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வி கேத் ஆன்சர் ஆஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ப்ரெசென்ட் இன்ன பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் தென் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை கால்குலேட் பண்ணுறோம் இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனுக்கு என்ன எடுத்துக்கலாம் எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும் கார்பன் ப்ரெசென்ட் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட இஸ் ஆக்சரைஸ் டூ கார்பன் டை ஆக்சைடு ஜன் என்னவ கன்வெர்ட்டாக வாட்டரா கன்வெர்ட் ஆகுது அப்போ கார்பன் என்ன சேஞ்ச் ஆகும் கார்பன் டைஆக்சைடா சேஞ்ச் ஆகும் வாட்டரோட மோலார் மாசம் என்னன்னு சொல்லியிருந்தோம் எயிட்டீன் கிராம் கார்பன் டைஆக்சைட் மோலார் மாசம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் டுவெல் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைட் கண்டைன் டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் ஒரே ஒரு கார்பன் தானே இருக்கு கார்பனோட அட்டாமிக்ஸ்வெல் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் கிராம் கார்பன் டை ஆக்சைடில் டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் பிரெசன்ட் ஆகிருக்கும் ஃபார்ட்டி ஃபோர் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டைன்ட் டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிராம் அப்போது ஃபார்ட்டி ஃபோர் கிராமில் டுவெல் கிராம் கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்குனா இப்போ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கன்டென்ட்ஸ் இப்போ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் கிராம் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ பிரசென்ட் ஆயிருக்கு இப்போ ஃபார்ட்டி ஃபோர் கிராமுக்கு டுவெல் கிராம் கார்பன் பிரசன்ட் ஆகிருக்குண்ணா பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் வச்சு ப்ரொடியூஸஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கிராம் கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அப்போ அதை பெர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவோம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டூ வ்ஸ் இஸ் மல்டிப்ளைடு பை 100. Of carbon hydrogen percentage ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் தான் எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால என்ன பண்ணணும் இந்த டோட்டல் வேல்யூவை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணணும் வி கெட் த ஆன்சர் ஆஸ் ட்வெண்ட்டி 25.69% பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இஸ் ப்ரெசன்ட் இன் த கிவன் ஆர்கேனிக் காம்பவுண்ட் ஸோ இதையும் இன்னொரு நம்ம பண்ணிக்கலாம் அதாவது இப்படி ஸ்டெப்ஸ் எழுதி தியரெட்டிக்கலாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறத விட சிம்பிளாக ஃபார்முலாவும் அஷ்யூம் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எப்படி பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனுக்காக நம்ம என்ன கொடுத்துருந்தோம் என்ன ஃபார்மலைஸ் பண்ணணும் டூ பை எயிட்டீன் இன்ட்டு by பை டபிள்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ அதே மாதிரி carbon ஆஃப் கார்பன் to 12 டுவெல் பை ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒய் பை 100 இன்ட்டு ஹண்ட்ரட் டுவெல் பை y by w ஒய் பை டபுள்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இங்கே ஒய் அப்படிங்கிறது dioxide வெயிட் ஆஃப் கார்பன் டைஆக்சைட் பை of organic வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்போ டுவெல் பை ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒய்ங்கிறது வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் பை வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னது ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் வி கெட் த சேம் ஆன்சர் தர் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இஸ் டுவென்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் ஸோ அப்போ நம்ம எழுதும்போது தியரட்டிக்கலாகவும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் ஆர் அந்த எஸ்டிமேஷனோட ஃபார்முலாவிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலாவிலிருந்து டேரெக்டாக சப்ஷிக் பண்ணி எழுதலாம் ஸோ அந்த ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம் ஸோ ஹைட்ரஜனாக இருந்தால் டூ பை எயிட்டீன் இன்ட்டு எக்ஸ் பை டபிள்யூஇன்ட்டு ஹண்ட்ரட் அதே கார்பனாக இருந்தால் டுவெல் பை ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒய் பை டபிள்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக ப்ராப்ளம் போடலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு சம்ஸ் இருக்குது சேம் பேர்டன் தான் ஓகேவா ஸோ அந்த அந்த டூ சம்ஸை நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இதை என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியே நம்ம இந்த சம்ஸ் போட்டுக்கலாம் ஸோ அந்த செகண்ட் சம் ஸோ செகண்ட் சம்மில் என்ன எஸ்டிமேட் பண்ணுறோம் கார்பன் Hydrogen தான் எஸ்டிமேட் பண்ண போகிறோம் ஐ அன் அடிஷன் டு தட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ கேல்குலேட்டட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சன் இஸ் ஆல்சோ கேல்குலேட்டட் ஸோ அந்த sum பார்க்கலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் கிராம் எஃப்என் and காம்பவுண்ட் கண்டைனிங் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் ஸோ முன்னாடி கொடுத்துருந்த present கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் ப்ரெசென்ட் compound கொடுத்துருக்காங்க but காம்பவுண்டில் பட் இந்த காம்பவுண்டில் என்ன இருக்குது கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் Oxygen. ஸோ இந்த த்ரீ எலமெண்ட்ஸும் present ஆகிருக்கும் ஆன் கம்பெஷன் இட் கிவ்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ செவன் ஃபைவ் ஃபோர் கிராம் ஆஃப் வாட்டர் அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எயிட் எயிட் கிராம் ஆஃப் கார்பன் டைஆக்சைட் பட் கொடுத்துருக்கிறது என்னது வெயிட் ஆஃப் வாட்டரும் வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜனுக்கு ரிலேட்டடாக எதுவுமே கொடுக்கல ஓகேவா பட் அதோட பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண சொல்ல போகிறாங்க ஸோ கேல்குலேட் த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் காம்போஷன் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் த ஆர்கானிக் காம்பவுண்ட் பட் கிவன் வெயிட் என்னது வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பட் ஆக்சிஜனுக்கு கொடுக்கல ஆனால் இங்கே கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்சோ த ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ கேல்குலேட்டட் ஆக்சிஜனுக்கும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ரைட் ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பின்னாடி பார்க்கலாம் இப்போ வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம எந்த சிம்பிளில் எடுத்துக்குவோம் டபுள்யூ த வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் கிவன் இஸ் டேக்கன் த சிம்பிள் ஆஃப் டபுள்யூ ஸோ வெயிட் என்னது ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் கிராம் தென் வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன சிம்பிள் எடுத்துக்கோ எக்ஸுங்கிற சிம்பிள் எடுத்துக்கோ வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ செவன் ஃபைவ் ஃபோர் கிராம் ஆஃப் ஆஃப் வாட்டர் வாட்டர் ஸோ வெயிட் எக்ஸ் இஸ் ஜீரோ டூ செவன் ஃபைவ் ஃபோர் கிராம் அண்ட் வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ஸோ கார்பன் டை டைஆக்சை வாய் நஷ்டம் பண்ணிக்கிறோம் ஸோ ஜீரோ டபுள் டபுள் ஃபோர் எயிட் கிராம் ஓகேவா அப்போ வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆஃப் வாட்டர் வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கலாம் ஒயின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிம்பிளாக அந்த ஃபார்முலா சப்ஷூட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா என்ன ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கேல்குலேட் பண்ணணுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் டூ பை எயிட்டீன் இன்ட்டு எக்ஸ் பை டபிள்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ டூ பை எயிட்டீன் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் டூ செவன் ஃபைவ் ஃபோர் பை டபுள்யூ இவ்வளவு ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் கிராம் ஜீரோ பாய்ண்ட் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இப்போ இந்த டோட்டல் டெம்மை நம்ம சிம்ப்ளே பண்ண விகேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இப்போ கார்வனோட பர்சண்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ஸோ என்ன ஃபார்முலா டுவெல் பை ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒய் பை டபுள்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ ஒய் அப்படிங்கிறது என்னது வெயிட்டா Carbon dioxide. So, W is the weight of organic compound. So, ஸோ இதோட ரெண்டோட வேல்யூ சப்ஷேட் பண்ணால் போதும் ஸோ இங்கே கொடுத்துருந்தது ஃபார்ட்டி ஃபோர் கிராம் கார்பன் டை ஆக்சைடில் டுவெல் கிராம் கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்குண்ணா அப்போ வை கிராம் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்போ டுவெல் பை ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எயிட் எயிட் பை

பட் ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கல ஸோ வெயிட் ஆஃப் த கா எனி இஸ் நாட் கிவன் எதுவுமே கொடுக்கல பட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் மைனஸ் த சம் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஏன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்போ இந்த த்ரீ எலெமென்ட்ஸோட பர்சன்டேஜ் ஆட் பண்ணால் எதுவாக இருக்கும் விச் ஈஸ் ஈக்குவல் டு 100 which is equal to 100 that is the percentage of carbon plus the percentage of hydrogen plus the percentage of oxygen is equal to 100 so the percentage of carbon plus percentage of hydrogen plus percentage of oxygen is equal to 100 so நமக்கு percentage of carbon and hydrogen already calculate pannitom but the percentage of oxygen is unknown. none appo எடுத்துக்கலாம். the percentage of oxygen is equal to 100 minus the sum of the percentage of carbon and percentage of hydrogen idu rende add pann minus pannalam appo percentage of carbon enna kuduthirukom 52.17 the percentage of hydrogen is 13.04 100 minus

கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்ப கார்பனோட பெர்சன்டேஜ் ஹைட்ரஜனோட பெர்சன்டேஜ் இதுல கால்குலேட் பண்ணலாம் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட வெயிட்ல கால்குலேட் பண்ணலாம் பட் ஆக்சிஜனுக்காக எந்த ரிலவென்ட் வேல்யூ கொடுக்கல பட் த சம் ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் ஹண்ட்ரட் ஃப்ரம் அன்னோன் வேல்யூ டு அன்னோன் வேல்யூன்னு போவோம் இல்லையா அதே மாதிரி த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஹண்ட்ரட் மைனஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்ப இது ரெண்டோட பர்சன்டேஜ் ஆட் பண்ணி ஹண்ட்ரட்ல இருந்து மைனஸ் பண்ண வி கெட் தர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஓகேவா ரைட் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் சம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ கிராம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கிராம் ஆஃப் வாட்டர் ஸோ இங்கே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வெயிட்டில் எடுத்துக்கிறோம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ கிராம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் அண்ட் கம்பஸ்டர்ட் இட் கிவ்ஸ்

டோட்டல் டெர்ஸ் சிம்பிளை பண்ணி ஆஃப்ரஜன் இஸ் பிரசன்ட் ஹைட்ரஜன் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு டுவெண்டி பெர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு இந்த ஃபார்முல டேரக்ட் அப்படி எடுக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் எயிட்டீன் கிராம் ஆஃப் வாட்டர்ஸ் டூ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இட் மீன்ஸ் தட் த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கிராம் ஆஃப் வாட்டர் கண்டைன்ஸ் அப்போ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கிராம் வாட்டரில் எவ்வளோ ஹைட்ரஜன் பிரசென்டாயிருக்கும் எயிட்டீன் மீன்ஸ் டூ பை எயிட்டீன் இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்போ இதை பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணாலும் என்ன பண்ணியிருக்கோம் மல்டிப்ளைடு பை ஹண்ட்ரட் அப்போ இதை சிம்பிளிவை பண்ணா விக் தன்சர்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் பிரசன்ட் இன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ கிராம் ஆஃப் இப்டன்ஸ் தென் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கேல்கலேட் பண்ணலாம்

So percentage of carbon present in 0.30 gram of your substance is 80%. That means with the, this compound which consists only the carbon and hydrogen. So the, the, the sum of the percentage of hydrogen and carbon is equal to 100. So hydrogen 20% present carbon carbon present 80%. So totally 100. So this compound which consists only the carbon and hydrogen. So carbon hydrogen present ஸோ அப்போ எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் சம்ஸ் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜனையும் கார்பனையும் எஸ்டிமேட் பண்ண சொன்னாங்கண்ணா ஸோ சிம்பிளாக இதே இந்த ஃபார்முல்லா ஹைட்ரஜனுக்கான இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் கார்பனுக்கு இந்த ஃபார்முல்லா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தியரட்டிகள்லாம் முன்னாடி பார்த்தோனே அந்த சம் ஃபார்மேட்லையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அது எயிட்டீன் கிராம் வாட்டர் கண்டைன்ஸ் டூ கிராம் ஆஃப் கார்பன் அப்படின்னா எக்ஸ் கிராம் வாட்டர் கண்டைன்ஸ் வாட் ஸோ அதுமாரி கார்பனுக்கு ஃபார்ட்டி ஃபோர் கிராம் ஆஃப் கார் கார்பன் டை ஆக்சைட் கண்டெய்ன் ட்வெல் கிராம் ஆஃப் கார்பன் மீன்ஸ் இந்த ஒய் கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் கண்டைன்ஸ் வாட் ஸோ அந்த தியரட்டிக்கெல்லாம் நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஸோ சிம்பிளாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்